ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் 1 எபிசோட் 9 தான். அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிக்னல் தேச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதா என்னால டெய்லி வீடியோ போட முடியும். மறக்காம கீழ லைக் பண்ணுங்க, ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதா நம்ம சேனல மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே எங்க அந்த எபிசோட் எண்ட் ஆச்சோ அங்கதான் இது ஸ்டார்ட் ஆகுது. இவங்களும் ஒரு ஏரியா போறாங்க. இப்பதான் நம்ம ஷியாவும் சொல்றான், என்ன இங்க யாரையுமே காணும், ஏன்னா நான் எப்பயுமே வரும்போது இங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன மாஸ்டர் வந்து தூக்கி போயிச்சா என்ன. இப்பதான் அங்க இருக்க ஒரு மொட்டையும் சொல்றான், இந்த மாதிரி இந்த ஏரியாக்கு இப்பெல்லாம் யாருமே வர்றது இல்ல, ஏன்னா இங்க ஒரு ரூமர் போயின்னு இருக்கு. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிராகன் வந்து ஒரு பொண்ணை தூக்கின்னு வந்தது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அண்ட் அந்த பொண்ணோட லவர் இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு அங்க போனாங்க. இவங்களும் அந்த டிராகனை எப்படியோ அழிச்சிட்டாங்க முக்கிய தடுமாறி. ஆனா அந்த பொண்ணை தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணையும் காணும். இவங்களோட பார்ட்னர்ஸ் என்ன ஆனாங்கன்னு தெரியல, திடீர்னு அங்க வந்து அந்த லவரையும் கொன்னுட்டாங்க. அப்பத்துல இருந்து இங்க யாருமே வர்றது இல்ல, ஏன்னா அந்த ஆத்மா இங்கதான் சுத்தின இருக்குன்னு சில பேர் பேசுறாங்க. என்ன நீ வளர்ற, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கல, அதெல்லாம் சும்மா ரூமர், அதெல்லாம் நம்பின்னு இருக்காதிங்க. இப்படி இவங்கள சொல்லும் போது அங்க ஒரு 3 பேர் வராங்க. அவங்களும் அங்க அட்டாக் பண்ணலாம். இதை பார்த்தா நம்ம ஷியாவும் அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறான். இருந்தாலும் அவன் கன்னு மாதிரி இறந்து நிக்கிறான். பின்னாடி அந்த சோல்ஜர் கூட வந்தவனும் கத்துறான், என்ன ஆச்சுன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் அவனை கடிச்சு வச்சிருக்கான். இதனால அவனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனும் அவங்கள மாதிரி மாறுறான். இவங்கள பயந்து ரெடி ஆகுறாங்க, இந்த மாதிரி அத்தது நம்மளதான் கடிக்க வருவாங்கன்னு. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணாம ரிட்டர்ன் போயிடறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஷியாவும் கேட்கறான், ஏ நினோமியா இப்ப என்ன பண்றது, இப்ப சொல்லு நம்ம அவங்கள தேடி போலாமா இல்ல என்ன பண்றது. அவங்களும் நினோமியா நினோமியான்னு கத்துறாங்க. பார்த்தா நினோமியாவே இல்ல. இவங்கள தேடி பாக்குறாங்க, அங்க பார்த்தா யாருமே இல்ல. அவனோட ஜெட்டி ஒண்டி கீழே கிடக்குது. இப்பதான் அந்த சோல்ஜரும் சொல்றான், இந்த நினோமியா வந்து பயந்து போயிட்டானா என்ன, அதுவும் இல்லாம அவன் ஜெட்டியை போட்டு அவன் எங்க ஓடி போயிட்டான், அப்போனா அவன் அம்மனமா ஓடி போனானா என்ன இப்படின்னு அவனை சிரிச்சுன்னு இருக்கான். இப்பதான் நம்ம ரீனே சொல்றான், இந்த மாதிரி என்னால மோக்க பிடிக்க முடியுது, நினோமியாவோட ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியுது, இங்கதான் எங்கேயோ வருது, என்னது உண்மையாவா, உன்னால கண்டுபிடிக்க முடியுமா நம்ம நினோமியாவை. ஆமா என்னால முடியும் இப்படின்னு இவ்வளவு ஒரு ஏரியாக்கு போறான். அப்பதான் அவளே சொல்றான், இந்த மாதிரி எனக்கு இங்கில இருந்து தான் ஸ்மெல்லே வருது, என்னது இங்கில இருந்து வந்தா, அது வெறும் ஒரு சாதாரணமான வால், அங்கிலிருந்து எப்படி ஸ்மெல் வரும், இது நான் காட்டுறேன் இப்படின்னு அவ்வளவு ஒரு பஞ்சு விடுறா. பார்த்தா அங்க ஒரு போர்ட்டலே உருவாகுது. இப்பதான் இவங்களுக்கே புரியுது இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் தானு. இதனாலே இவங்களும் கீழே இறங்கி போறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது இப்படின்னு இவங்களும் போயின்னு இருக்காங்க. இவங்க கீழே இறங்கினோன்னே தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அங்க ஜாமி மாதிரி 4-5 பேர் வந்தாங்களே அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம கும்பலா ஏதோ ஒன்றுதான் பண்ணிருக்காங்க. இதையும் இவங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க ஒருத்தனும் வெறி ஆயிட்டு, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலையை பிடிக்கல நான் வந்து வெளில வரேன் இப்படின்னு அவனும் போறான். திடீர்னு அங்க இருக்க 2 ஆளுங்க வந்து, ஏய் எங்க போற இப்படின்னு காதுல வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க. இதையும் அந்த பையன் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கான், அதாவது நம்ம ரங்கா தான். இப்பதான் நம்ம ரங்காவே சொல்றான், இந்த மாதிரி அவங்க காதுல ஏதோ ஒன்று சொல்றாங்களே, இதனால தான் இவங்க கண்ட்ரோல் ஆயிருக்காங்க, இதனால தான் இவங்க ஜாம்பி மாதிரி திடீராங்க போல. நம்ம ரங்காவும் அங்க பாத்துன்னு இருக்கா, அங்க பார்த்தா ஏதோ ஒரு சாட்டு மாதிரி இருக்கு, அதுலயும் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. இவனும் அங்க நல்லா பார்க்கும் போது இப்பதான் இவனுக்கு ஒரு சென்ஸே ஆகுது, இந்த மாதிரி அதுல இருந்து நிறையவே மேஜிக் பவர் எல்லாம் இவனை நோக்கி வர மாதிரி இருக்கு. இப்பதான் இவனே சொல்றான், அதுல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா அதுல ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க, அதனால தான் இவங்க வந்து கண்ட்ரோல் ஆகுறாங்க. இதை கேட்டு நம்ம வாணிபியாவும், அப்பனா நம்ம அந்த சாட்டை அழிச்சிடலாம என்ன, அப்பயாச்சும் இவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க, இப்ப அது பிரச்சனை இல்ல, இப்ப எப்படி நம்ம அவ்வளவு தூரம் போறது, எப்படி அந்த இதை கிழிக்கிறது, அதுக்கு என் கையில வலி இருக்கு. நெக்ஸ்ட்ல இவங்க எல்லாருமே அங்க அந்த டிராப்பை தான் ஊத்தினு இருக்காங்க இந்த பாட்டில்ல. இப்பதான் நம்மளுக்கே புரியுது, இப்போ நம்மளோட பிளான் என்னன்னா அவங்களுக்குள்ள போய் நம்ம அவங்களோட மிங்கிள் ஆகி அங்க நடிக்கணும், அதுதான் சான்ஸ், நம்ம அந்த பேப்பரையும் கிழிச்சா இவங்களாம் ஃப்ரீ ஆயிடுவாங்க, இதனாலதான் இவங்களும் இங்க நச்சுன்னு இருக்காங்க. அப்பதான் அந்த ஓனரும் சொல்றான், இந்த மாதிரி ஒரு டிராப் கூட கீழே சேர்ந்த கூடாது, நீங்க பார்த்து ஊத்தணும், 3 ரெட் டிராப்பு 2 ப்ளூ டிராப்பு. இதையும் அந்த சோல்ஜர் வந்து பண்ணிருக்கான், என்னது இவ்வளவு கஷ்டமான விஷயமா, அதுவும் கை நடுக்காம ஊத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த சைடு நம்ம ஷியாவும் 3 பாட்டில அந்த டிராப் எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சுட்டு இருக்கான். அவளுக்கும் அர்ஜென்டா பாத்ரூம் தான், இதனால அவளும் சொல்றான், இந்த மாதிரி நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வரேன். அப்பதான் அந்த லீடரும், ஏய் எங்க போற, நீ பாத்ரூம்க்கெல்லாம் போக முடியாது, நீ அடக்கி வை, அடக்கி வச்சு ஒண்ணுமோ 4 பாட்டில ஊத்து, அதையும் மீறி உனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொன்னா இந்த பாட்டிலேயே நீ பாத்ரூம் போ இப்படின்னு அந்த பாட்டில தரான். இதை பார்த்து நம்ம ஷியாவும், ஏய் உனக்கு மனசாட்சி கூட இல்லையா இப்படின்னு அந்த பாட்டில அங்கேயே தூக்கி போட்டுறா. இந்த சவுண்ட் கேட்ட மத்தவங்களும் அங்க இவங்கள சுத்து போட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பதான் அந்த சோல்ஜரை சொல்றான், இப்ப நம்ம என்ன பண்றது, இப்பயா நம்மளுக்கு வேற வழி இல்ல, இவங்க கூட சண்டை போட வேண்டியதுதான். ஏ ரங்கா நீ என்ன பண்றன்னா அந்த பேப்பரை கிழிக்க பாரு, நாங்க இவங்கள பாத்துக்கிறோம். இதை கேட்ட அவளும், ஓகே நான் பாத்துக்கிறேன். இவங்களும் அங்க பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் அச்சு போட்டு இருக்காங்க. அந்த மொட்டையும் சும்மா இல்லைங்க, அங்க இருக்க எல்லாரையும் தூக்கி போட்டு மெடிச்சுன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ஷியாவும் அங்க இருக்க நிறைய பேரை அடிச்சு விழுத்துன்னு இருக்கான். அவளும் அந்த சோல்ஜரோட ஃப்ரெண்டை பாக்குறான், இதனால அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பயங்கரமான பஞ்சை விட்டு அங்கேயே மயக்க மயக்கிறான். இந்த சைடு இதுதான் சான்ஸ், நம்ம ரங்காவும் எப்படியும் அந்த கண்ணடியை உடைச்சி அந்த பேப்பரையும் இது பண்ணிடுறான். இதனால என்ன ஆச்சு தெரியல, அங்கே ஒரு பிளாக் ஹோலே உருவாகுது. அந்த ஹோலுக்குள்ளேருந்து ஒரு பெரிய காத்தும் எல்லாரும் இழுக்கு பார்க்குது. அந்த ஹோலும் அந்த பேப்பரை உள்ள இழுத்தோன்னு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. எல்லாருமே அவங்களோட நார்மலான ஃபார்முக்கும் வந்துடுறாங்க. இப்போதான் அந்த சோல்ஜரோட ஃப்ரெண்டை சொல்கிறான், எனக்கு என்ன ஆச்சு, அதுவும் இல்லாமல் நான் எப்படி இங்கே வந்தேன், எதுவும் என்ன ஒரு ட்ரக்கே மோதுற மாதிரி எனக்கு லெஃப்ட் சைடில் வலிக்குது, என்ன ஆச்சு,
இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம சியாவும் அங்க வந்து மாஞ்சிக்கிறான். ஏன்னா அவ தானே இந்த பஞ்சாச்சா. இந்த சைடு எல்லாருமே நார்மல் ஆயிடுறாங்க, அவங்களும் அவங்கல இருந்து போறாங்க. இப்பதான் நம்ம சியாவே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம நினோமி அவ எங்க காணும். இப்பதான் நம்ம ரின்னி அங்க தூங்கி எஞ்சிக்கிறா, அவளும் சொல்றான் இந்த மாதிரி நினோமியாவோட ஸ்மெல் இந்த சைட்ல இருந்து எனக்கு வருது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அங்க போயின்னு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரங்காவும் கேக்குறான், இந்த மாதிரி நீ எதுக்கு நம்ம நினோமியா கூடவே இருக்க? அதுவா சொல்ல போனா நாங்க ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் போட்டுக்கணும், இந்த மாதிரி நான் உனக்கு காப்பாத்தனா எனக்கு வந்து நிறையவே ஃபுட்டு தருவோம், அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வகையில. அதுவும் இல்லாம அவன் கூட இருக்கும் போது எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. இது கேட்ட நம்ம ரங்காவும், ஆமா நானும் அதுக்காக தான் இங்க வந்தேன், ஏன்னா சொல்ல போனா இங்க இருக்க ஆன்செஸ்டரை நான் திருத்தலான்னு வந்தேன், ஆனா உங்க கூட எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஃபன் அண்ட் ஜாலியா இருக்கு. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம சியாவும், ஆமா எனக்கும் அதே தான், இவன் என்னதான் செல்ஃபிஷா இருந்தாலும் இவன் கூட இருக்கும்போது ரொம்பவே ஜாலியா இருக்கு, ஆனா இவன் இல்லனா ஏதோ ஒண்ணு நம்ம கையில மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இதனாலேயே அவனை நான் கண்டுபிடிக்க போறேன். இப்பதான் நம்ம ரின்னே சொல்றான், இந்த மாதிரி முன்னாடி ஒரு டோர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி தான் அவன் இருக்கான், என்னது உண்மையாவா? அப்படின்னு நான் போய் காப்பாத்துறேன் இப்படின்னு அவளும் டோரை திறக்கிறான். பார்த்தா நம்ம நினோமியா அண்ட் ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன் மண்டை அது கூட பேசின்னு இருக்கான். நம்ம சியாவும் கத்துறா, ஏ நினோமியா என்ன ஆச்சு உனக்கு, இங்கே என்ன பண்ற? நாங்க வந்து எவ்வளவு பதறி போய் பயந்து போய் வந்து தெரியுமா உன்னை காப்பாத்தலான்னு, ஆனா நீ இங்க ஜாலியா அந்த ஸ்கெலிட்டன் மண்டை கூட பேசினு இருக்க. அதுவா சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டு இருந்தீங்களே, அப்ப என்ன ஆச்சோ தெரியல, ஒரு போர்ட்டல் உருவாச்சு, அதுக்குள்ள இந்த கன் என்ன ஆட்டோமேட்டிக்கா அங்க எடுத்துன்னு வந்தது. பார்த்தா இந்த ஸ்கெலிட்டன் மண்டை அங்க இருந்தான். ஆமா இந்த ஸ்கெலிட்டன் மண்டை யாரு, இவன் எதுக்கு இங்க இருக்கான்? இவனா, இவன் வந்து 1000 வருஷமா இங்கதான் இருக்கானா? இதை கேட்ட நம்ம வாணிபியாவும் ஆச்சரியமாயிடறான். அப்படின்னா அந்த கோஷ்டி இவன் தானா, இவனை பத்தி தான் அந்த மொட்டையை காதை சொன்னனா? இப்பதான் இந்த ஸ்கெலிட்டன் சொல்லுது, இந்த மாதிரி அந்த டிராகன் ஒரு பொண்ணு தூக்கின்னு வரல, அந்த பொண்ணு இவதான். சொல்ல போனா என்னோட ஹீரோ வந்து என்ன பிட்ரேல் பண்ணிட்டான், அதாவது என்னை ஏமாத்திட்டான். இதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸா இருந்தோம், ஆனா என்ன ஆச்சு தெரியல, அவன் வேற ஒருத்தனை பார்த்தோன்னே அவ கூட போயிட்டான். நானும் கேட்டேன் எதுக்கு அவளை நீ சூஸ் பண்ண, அதை நான் தான் உன் கையில இருக்கேன்ல. இப்போதான் அவனே சொன்னான், இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை விடவே இவ எவ்வளோ பெட்டராக இருக்கா, இதனாலே இவ்வளோ ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா, இதனாலே இவளோட ஸ்பெல் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அங்கேயே சீல் பண்ணிட்டா. ஆனால் என்ன ஆச்சோ தெரியல, சில நாள்லேயே அவன் அந்த சீலை உடச்சி வெளில வந்தான். அவனும் வெளில வந்துட்டு அங்கே இருக்க சிட்டி ஆளுங்களை போய் சொன்னான், இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் அந்த தப்பான வேலையெல்லாம் பண்ணான், அதுவும் இல்லாமல் இங்கே நடக்கிற கெட்ட வேலைக்கு எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு தான் காரணமே இப்படின்னு நிறைய விஷயத்த தப்பு தப்பாக சொல்லி விட்டா. இதனால என்னோட சோஷியல் மேனஸ் அண்ட் என்னோட பேர் ரெண்டுமே கெட்டு போச்சு, இதனால என்ன அந்த டஞ்சனை விட்டு தத்தி விட்டாங்க, இதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நான் டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க, அதுவும் இல்லாம என்ன அந்த டஞ்சனுக்குள்ளேயே போகவில்லை, அப்படின்னா நான் வாழ்றதே வேஸ்ட். இதனாலயே நான் அந்த மலையில இருந்து குதிச்சு அங்கேயே செத்து போயிட்டேன். சரி செத்தா வச்சு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா என்ன ஆச்சு தெரியல, என்னோட ஆத்மா அங்கேயே சுத்த ஆரம்பிக்குது. இதனாலயே நான் இந்த டஞ்சன்லயே மாட்டிக்கினேன். அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த டஞ்சனுக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச கஷ்டத்தை அவங்களுக்கும் தரேன். அதுவும் இல்லாம இந்த நினோமியா ஹீரோட ஃபேஸும் என்னோட லவரோட ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதனாலயே நான் இவரை பிரெயின் வாஷ் பண்ணலாம் பார்த்தேன், இருந்தாலும் இவரு பிரெயின் வாஷே ஆக மாட்டாரு. இப்பதான் நம்ம நினோமியாவே சொல்றான், ஹேய் நீ அதுக்கெல்லாம் ஒன்னும் வரலன்னு, என்னெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இதனாலயே நம்ம நினோமியாவும் அந்த ஸ்கெலிட்டனுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கான். இதனாலே அந்த ஸ்கெலிட்டனும் நிறைய விஷயத்த டிசைட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன், மேலே இருக்க ஆளுங்க மொத்த பேருக்கும் என்னோட கஷ்டத்தை கொடுக்க போறேன், அதாவது நான் பழங்காலத்தில் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சனோ எல்லாருமே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் இப்படின்னு அதுவும் வில்லத்தனமாக சீச்சின் இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா நம்ம வாணிபியாவும் எனது கஷ்டத்தை கொடுக்க போதா, ஆல்ரெடி அவங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இதை கேட்ட அதுவும் கம்முனே கீழே வந்து இப்போதான் நம்ம நினைமையாகவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ நினச்சி பார்த்த வாழ்க்கை இப்போ இல்லவே இல்லை, சொல்ல போனால் இப்போ வாழ்க்கையை அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஏன்னா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ இருக்க மக்கள் எல்லாம் சாவர வரைக்கும் வேலை செய்யறாங்க அதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் கேட்ட அதுவும் ஷாக் ஆயிடுது, என்னது என்ன சொல்றீங்க நீங்க, அப்படியா நான் வந்து நினைச்சு கூட பாக்கல ஹியூமனிட்டி வந்து இந்த அளவுக்கு கேவலமா போகணும், நல்ல வேலை இந்த காலத்துல நான் வாழவே இல்லை, அப்போனா எனக்கு இங்க வேலை இல்லை போல இப்படின்னு அதுவும் போகுது. போகும்போதே சொல்லுது, மிஸ்டர் நினோமியா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண நேரம் வந்து சின்ன நேரமா இருக்கலாம், ஆனா நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், தேங்க்ஸ் நினோமியா இப்படின்னு அதோட ரியல் ஃபார்முக்கு வந்து சொல்லுது. அப்படியே அதுவும் மஞ்சு போயிடுது. இதை பார்த்துன்னு இருக்க நம்ம ரங்காவும் மேலே ஏறிட்டு, நினோமியா நான் வந்து ஒன்னு மிஸ் பண்ண தெரியுமா, ஏதோ 5 நிமிஷம் தான் நீ இல்லாம இருந்தேன். நான் வேணா மாத்தி தரேன், இல்ல எனக்கு மாத்தெல்லாம் தேவையில்ல, எனக்கு வந்து இது கத்தாத ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும், அதுவும் ஃப்ரீயா, ஏன்னா உன்னோட ப்ராடக்ட் வந்து டிஃப்ளெக்டிவா இருக்கு. இதெல்லாம் கேட்டிருக்கேன் அந்த பொண்ணும், இல்ல அப்படி என்னால பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே என்னோட ஷாப் வந்து டவுனா போயின்னு இருக்கு. இதை பார்த்துன்னு இருக்க நம்ம ஷீ அவன் காதை பிடிச்சிட்டு, ஹே இப்படி நம்ம கேட்பேன் அவங்க கையில போய், அவங்க ஷாப்பே டவுனா தானே போகுது, என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னா அது நாங்க தான் கேட்கணும் உங்க கையில,
ஹேய், நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? இப்போதான் நம்ம நின்னுமையாவே சொல்கிறான், ஹேய், இந்த ஷாப் வந்து அந்த கைஜுவ கம்பெனியால் ரொம்பவே டவுன் ஆக போகுது போல், அதுதானே உன்னோட ப்ராப்ளம். ஆமாம், இந்த ஷாப் வந்து சொல்லப்போனால் எங்கள் அப்பாவோட ஷாப்பு தான். எப்போ அந்த கம்பெனி வந்ததோ இந்த ஷாப்பை அவங்க வாங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அப்பயே இறந்து போயிட்டாரு. இந்த ஷாப் வந்து அவரோட கனவு. அதனால தான் நான் வந்து இந்த ஷாப்பை திரும்ப மீட்டு எடுக்கணும்னு பார்க்குறேன். அதுவும் என்னோட சொந்த காசுனால மீட்டு எடுத்தா தான், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு இந்த ஷாப்பே போயிடும். இப்போ தான் இனிமையாகவும் சொல்கிறான், அப்போனா நீ கவலைப்படாத. அதான் நான் இருக்கல, நான் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர் எந்த விதமான பிராண்டோ இல்லையா என்ன? அப்பனா பிராண்ட் நம்ம உருவாக்கிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல ரெண்டு அட்வென்ச்சரர் வந்து அங்க போயின் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள ரெண்டு மாஸ்டர் அட்டாக் பண்ணது. இதை பார்த்து அவங்களும் பயப்படுறாங்க. திடீர்னு நம்ம சோல்ஜரும் வந்து அந்த மாஸ்டரை ஒரே செகண்ட்ல வெட்டி போட்டுறாரு. இதை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம், யார் ஆய்வேன் அதுக்குள்ள வந்து வெட்டி போட்டான்னு. இப்போதான் நம்ம சோல்ஜரை சொல்றான், இந்த மாதிரி நான் இந்த சைடு நடந்து போயிருந்தேன், அப்போ தான் உங்களோட சவுண்டு கேட்டது, அதனால தான் உங்களை காப்பாற்றலாமே இங்கே வந்தேன். கூடவே நம்ம ரின்னும் வந்துடுறான். இப்போதான் இவங்களே ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க, அந்த பாட்டிலையும் குடிக்கிறாங்க. இவங்க குடிச்சாத்தோன்னே இவங்களுக்கு எனர்ஜி வந்த மாதிரி ரியாக்ஷன் தந்து அங்கே இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் அச்சு போட்டுடுறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னதுராது ஏதோ வந்து குடிக்கிறாங்க, எனர்ஜியாவது எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. இப்போதான் தெற்கோ ட்ரிங்க் இது நீங்க குடிச்சீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே அதிகமாயிடும். இதனால நீங்க எந்த விதமான மாஸ்டரையும் ஈஸியாவே போட்டு தள்ளிடலாம். இப்படி இவங்களும் சொல்லிருக்கும் போது பின்னாடியே நம்ம ரங்கா அந்த ஷியா இவங்க ரெண்டு பேருமே அந்த ட்ரிங்க்ஸை ஃப்ரீ சாம்பிளா கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் வேணுமா? இப்போதைக்கு இது ஃப்ரீ சாம்பிளா இருக்கு, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். என
எனக்கு தெரியல. அப்பதான் இந்த ட்ரிங்கை அவங்க குடிக்கிறாங்க. இதை குடிச்சோடனே அவங்க வாழ்க்கை அப்படியே பிரகாசமா மாறிது. அதுவும் இல்லாம எனக்குள்ள எனர்ஜி லெவல் தாண்டவாது இப்படின்னு அவங்களும் சொல்ல இருக்காங்க. அங்க ஒரு தாத்தாவும் பந்து வந்து சொல்றான், இந்த ட்ரிங்கை குடிச்சோன்னு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து ரெட்புல் கிவ்ஸ் விங்ஸ் மாதிரி எனக்கு விங்ஸ் வந்துச்சு. இதனால நான் நடக்கவே தேவையில்ல, எனக்கு வயசானாலும் நான் ஈஸியாவே பந்து போலாம். நெக்ஸ்ட் டைம்ல ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க, அவனோட எந்த போன பாட்டிக்கு டெட் கவ கொடுத்துருக்கான். இதனால அந்த பாட்டியும் உயிரிட வந்துட்டாங்க. உங்க பாட்டியே எந்த போயிட்டாங்களா, டெட் கவ கொடுங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, டெட் கவ கொடுங்க. நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா, டெட் கவ குடிங்க. இதையே ஒரு ஆடா வச்சு பை போல பயங்கரமா காசு சம்பாதிக்கிறான். இதனால அந்த ஷாப்புக்கு பயங்கரமான கூட்டம் வருது. இதையும் அந்த பொண்ணு வெளில இருந்து பாத்துன்னு இருக்கான். இப்பதான் நம்ம நினைமையாவே சொல்றான், இந்த மாதிரி இந்த ஷாப்பை தான் நீ பாக்கணும்னு ஆசைப்பட்ட, அதாவது கூட்டத்தால ரொம்பி வரைகிற ஷாப்பு. ஆமா, அதுல வந்து நீ இன்னத்த கலந்த, இத்தனை பேர் வந்து வாங்குறாங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக கன்ஃபியூஷன் கிராஸை தான் கலந்து விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னது கன்ஃபியூஷன் கிராஸா, அப்போன்னா எல்லாருமே அடிக்ட் ஆயிடுவாங்களே. ஆமாம், காஃபியில் கூட தான் கன்ஃபியூஷன் கிராஸ் இருக்கு. அவங்க என்ன வாங்கலையாண்ணே, அதெல்லாம் நம்ம கண்டுக்குனா வேலைக்கு ஆகுது. நீ என்ன கூட்டமே இல்லாத ஷாப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியாண்ணே, உன்னோட ஆசையே இந்த மாதிரி நிறைய கூட்டம் இருக்கணும் இந்த ஷாப்பில், அதுதானே? ஆமாம், நான் வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இந்த சைடு நம்ம நினைமையாகவும் அங்கே இருக்க பணத்தெல்லாம் பார்க்குறான். அங்கே பார்த்தா அப்படியே பணம் பணமாக கிடக்குது. இதனாலே அவனும் பயங்கரமாக ஒரு சீக்கிரத்தை சேர்த்துன இருக்கான். இவனும் இப்படி சீக்கிரம் இருக்கும் போது அங்கே எப்பிஐ ஆளுங்க மாதிரி இப்போ ஒரு மூணு பேர் வராங்க. என்னப்பா நீங்க என்ன பண்ணீங்க, எவ்வளவு கூட்டம் வருது, அதுவும் இல்லாம ஒரு லிமிட்டுக்கு மேல இங்க நிறைய பேர் வரக்கூடாது, இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி கம்பெனில உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க பதில் சொல்லுங்க. என்ன நீங்க பண்றீங்க, நீங்க வந்து என்ன தடுக்கிறீங்க, இப்போ எவ்வளவு நஷ்டம் தெரியுமா, ஒரு மிஞ்சத்துக்கு நாங்க எவ்வளவு பணத்தை எழுதிருக்கோம், இது எல்லாத்தையும் நீங்க தான் தரணும். இதுக்கெல்லாம் பைப்புள்ள அசரவே இல்லை. இதெல்லாம் பார்த்து அவங்களும் ஆச்சரியமா இருக்காங்க. என்னடா இவன், இவனை கேள்வி கேட்க வந்தா நம்மள கேள்வி கேட்க வைக்கிறான்னு. இருந்தாலும் நம்ம நினைமையா விடாம, ஏய் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆகினே இருக்கு இப்படின்னு சொன்னிருக்கான். இருந்தாலும் அவங்க அசராம, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க வந்து பேசுறீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனாலே நம்ம நின்னுமையாக்க வேற வழியை தெரில. இதனாலே அவனும் சொல்கிறான், ஹேய் நீ வந்து இனிமேல் இந்த பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும், இந்த டெட்கோ இல்லைனாலும் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ஓடும், ஏன்னா இந்த டெட்கோவுக்கு ஒரு பிராண்டிங் இருக்குது, அதனால நீயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட போக்குக்கு போக போகிறேன், வரட்டா இப்படின்னு அவனும் கிளம்புறான். இவனும் போகும்போதே கேட்குறான், என்னப்பா அவ்வளோ நேரம் என்ன கூப்பிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஃபாலோவே பண்ண மாட்டீங்க, வாங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணும். இவன் வந்து வந்தான், அதுவும் இல்லாமல் சில ஐடியா கொடுத்தான், அதனால என்னோடய ஷாப்பு எங்கேயோ போயிடுச்சு. யாரு சாமி நீ, நீ பெரிய ஆள் தான் இப்படின்னு அவளை சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் இல்லை நம்ம
சியாவும் வந்துட்டு ஏ நினோமியா என்ன பாதிலி அவளை தனியா விட்டு வந்துட்டேன் இப்ப எப்படி பிசினஸ் அவ மேனேஜ் பண்ணுவா இல்ல இல்ல அவ வந்து எல்லாமே பாத்துப்பா அவளுக்கு வந்து ஒரு சின்ன போர்ட் ஏதோ தேவை அதை வந்து நான் கொடுத்துட்டேன் இப்படின்னு அவனும் போறான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சியாவும் யோசிக்கிறான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கெலிட்டன் கோஸ்ட் அதை வந்து இவன் நல்லாவே மோட்டிவேட் பண்ணான் அடுத்தது இந்த ஷாப் ஒன்று இவளையும் நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்கே ஏத்துனான்ட்டான் இவன் பெரிய ஆள் தான் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நினோமியாவும் அந்த ஃபோர்த் ஃபுளோருக்கு வரான் என்னது இது இதுதான் அந்த ஃபோர்த் ஃபுளோரா என்ன என்னால நம்பவே முடியல ஏன்னா நம்ம டஞ்சனோட ஃபோர்த் ஃபுளோர்ல இருக்கும் அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல இங்க என்னன்னா காடா இருக்கு இதுதான் அந்த ஃபோர்த் ஃபுளோரா இப்படின்னு இவங்க ஆச்சரியமாகறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோ முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா